கைஸ் நம்ம போன வீக்கெண்ட் மாதிரி இந்த வீக்கெண்ட் சேலஞ்சுக்குள்ள போக போறோம். இந்த வீக்கெண்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அதுதான் நம்ம சாப்பிட போறோம். அந்த சேலஞ்ச் என்ன அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நீங்க கீழே பார்க்கலாம், அதுதான் பானிபூரி. சூப்பர்ல, எல்லாருக்கும் பானிபூரி ரொம்ப பிடிக்கும்ல? யாரும் பானிபூரி பிடிக்குமோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்துட்டு 50-50 பானிபூரிஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பானிபூரிக்கு வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். அதுக்கு வந்துட்டு அந்த க்ரீன் தண்ணி ஊற்றுப்பான் ரசம் சொல்லுவாங்கள்ல, அந்த ரசம், அப்புறம் ஒரு மின்ட்டான ஸ்வீட் சட்னி மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுமே ரெண்டு வந்து கொட்டு, இங்கே வந்து கொட்டு, அப்படியே மேலேருந்து கொட்டு, அப்படியே அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு 50-50 இப்போ இதோட சேலஞ்சோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பானி 50 சேலஞ்ச். இந்த பானி 50 சேலஞ்சில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீக்கெண்ட் பார்க்கலாம். போன வீக்கெண்ட் நான் தான் வின் பண்ணேன். ஸோ இந்த வீக்கெண்டு கண்டிப்பாக நான் தான் வின் பண்ணுவேன். பார்க்கலாம். பானிபூரி பிடிக்காதவங்க யார் யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பானிபூரி ரொம்பவே பிடிக்கும். என்னப்பா இந்த வாட்டி நான் ஜெயிக்கிறேன், இந்த வாட்டியும் நான் தான் ஜெயிப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே கீழே தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, பிரியா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வாட்டி பேச்சே கிடையாது, ஒன்லி செயல் மட்டும்தான். பேசி பேசிதான் தோத்து போயிட்டேன் நான். எந்த ட்ரிக்கும் யூஸ் பண்ணுறது, நார்மலாக பானிபூரி எப்படி சாப்பிடணும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஆரம்பிக்கிறது முன்னாடி சாமி முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனை தமிழனின் தனி தேவா இளமை. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க அப்படின்றதான் சேலஞ்ச். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் தடுமாறுவேன், ஆனால் அப்புறமா நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். நான் வந்து அந்த மாதிரி சமக்காரமா இருக்கும், உள்ளே இறங்காது. இறங்கும்போது தொண்டையில் அவ்வளவு காரமா இருக்கும். எதுவுமே பானிபூரினால டேஸ்டாவும் இருக்கு, சமையா இருக்கும். நீங்க பானிபூரி வீட்டுல ஈஸியா செய்யலாம். இந்த ரசம் பானி எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிட்டோம். இது அந்த பூரி மட்டும் நாங்கள் வெளியே வந்து அப்புறம் கடையே வாங்கிட்டோம். கால் கிலோ 50 ரூபாய் நம்ம அதுலேயும் உங்களுக்கு 200-300 பூரி கிட்ட வரும். வீக்கெண்டில் பசங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். வெளியே அவங்க அண்ணா ஹைஜீனிக்காக வாங்கி நம்ம சாப்பிட்றத வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். யாரும் என்ன சம்மதி கழுவு நீங்க தயவு செஞ்சு எடுத்துட்டாதீங்க சொல்லிட்டேன். என் பையன் தூங்கும்போது
இந்த பானிபூரி தக்க தூக்கிட்டு அவன் ஓடிடுவான். அவனுக்கும் பானிபூரி ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஹோம்மேட் தான் செஞ்சு கொடுப்போம். அவசரத்தில் அண்டாவில் கை விட்டாலே போகாது. இந்த உருளை கிழங்கு அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் ஒழுங்க சாப்பிடும் வாங்கிலாம் இருக்கிறாங்க பாருங்க. பாருங்க பாருங்க தூக்கி எந்த போடுறா, ஏமாத்தா ஏமாத்தா. சார் உன்னை போய் வாக்கோ கொடுத்துருங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. பாருங்க 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 போறோம். சாப்பிட்டு வாங்கிட்டா நாம ஒரு விட சாப்பிட்டு பாருங்க பாருங்க 2, 4, 6, 8 தான் இருக்கு. அவள் தான் இதுக்கு மேல எது வந்தாலுமே இவன் எக்ஸ்ட்ரா போறான்ட்டான். அங்க 20 இருக்கு ஒன்னும். ஆல்மோஸ்ட் காடி பாருங்க பாருங்க
இப்பவே கண்ணை கட்டுது. பானிபூரி சாப்பிடறதும் பிரச்சனை, இது உடஞ்சி பல்லு கடியில போய் குத்து, அதுதான் ரொம்ப அது. அதுக்கப்புறம் தெரியும் இந்த கார தண்ணி பட்டோம்னா அது இன்னும் பயங்கரமா இருக்கு எஃபெக்ட். சிவாஜி ரஜினியில் போய் பாத்ரூம்ல போய் கத்துவாரு நெக்ஸ்ட், அந்த நிலம்தான் நினைக்கிறேன் எனக்கு. நல்லா ஏமாத்தா பாருங்க, அந்த கை வீடு நல்லா தெரியுது, தெரியல நினைச்சு எனக்கு வீடு நல்லா தெரியுது. லாஸ்ட் மூணு தான் இருக்கு எனக்கு. பசங்களை ஏமாத்துறது தான் இந்த மூணு வேலையை ஏமாத்துறாங்க பாருங்க. ஒண்ணு இல்ல, நூறு பூனை சாப்பிடும் நம்ம. ஃபைனல் போன வீக்கெண்ட் சேலஞ்ச் தான் ஜெயிச்சாரு, இந்த வீக்கெண்ட் சேலஞ்ச் இவர் ஜெயிச்சிட்டோம். பேச்சே கிடையாது, பேச்சே கிடையாது. நிஜமாவே அதுக்காக தான், இல்லைன்னா நம்மளுக்கு பானிபூரி சாப்பிட்றதுனா ஒரு விஷயமா சொல்லுங்க. குட்டி பானிபூரி தான் வின்னர். பாருங்க சட்டம் மொத்தத்தையும் அப்படியே இருக்கு, போட்டதே 50 தான், அது 20 30 அப்படியே இருக்கு. 30 எல்லாம் இல்லை, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 15 16 17 18 இதுல ஒரு 4 போட்டா ஸ்டார்டிங்லே. என்ன பேச்சு, நாங்க ஜெயிப்போம், சப்போர்ட் பண்ணுங்க. போறோம். Bye. இறங்க. Congrats. ஜெயிச்ச நம்ம வின்னருக்கு வந்துட்டு Congrats சொல்லியாச்சு. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம தர்ஷி டெய்லி லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீக்கெண்ட் சேலஞ்ச் எவ்ரி வீக்கெண்ட் மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கும் ஏதாச்சும் ஃபுட்டு சொல்லணும்னா சொல்லுங்க, அதை நாங்கள் கண்டிப்பா அந்த சேலஞ்சில் ஃபாலோ பண்றோம். அதுக்குள்ளே ஒரு ஆளே காணும் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச சிவாஜி மாதிரி பாத்ரூம்ல போய் கத்துறதுக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நம்ம தான் ஜெயிக்கிறோம். பை பை வெட்டி வெட்டி நம்ம வெட்டி தச்சிட்டு நான் எங்க பாத்ரூம்ல போறேன். என் பையன் நினைச்சான் அவன் தூக்கிட்டு வர போறேன். என் பையனுக்காக தான் இந்த தச்சிட்டு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, கரு ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. பாருங்க இவன் உட்கார்ந்தா கூட அந்த பாயிண்ட் எல்லாம் காலி பண்ணிருப்பான். இவளை கொடுத்த வேஸ்ட். நெக்ஸ்ட் சவாலஞ்ச் நான் என் பையனை பண்ணுவோம். முடியாமா முடியாமா அக்ச்சுவலா எங்களால் வந்துட்டு எங்களால் வந்து ஜெயிக்க முடியல. தர்ஷி பதில் என்னோட டீம் தான், என் பையன் என்னோட டீமா தான் இருப்பான். ஆமா மம்மிக்கு இந்த மணி மம்மி எவ்வளவு பிடிக்கும் சொல்லுமா, அங்க சொல்லுமா மம்மி எவ்வளவு பிடிக்கும். மம்மி எவ்வளவு பிடிக்கும், என் பையனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிதானேமா இங்க பாத்துக்கமா.
முடிஞ்சிருச்சு. இனி என் முன்னாடி ஒருத்தனிக்க கூடாது, அவுட்.